எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜேஸ்வரி. இன்னைக்கு வெஜ் பிரியாணி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? பாருங்க, இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் 4-5 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 6 பீன்ஸு, 1 கேரட்டு. சின்ன உருளைக்கிழங்கா இருக்கிறதுனால நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னுட்டு இது வந்து முந்திரி வந்து ஒரு 15 முந்திரியை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், விரிஞ்சி இலை, இதை வந்து இதை எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். வித்தியாசம்னு சொன்னேன் நான். இது வந்து ஒரு சின்ன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது பால் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ வெங்காயம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் தான் நீட் வாக்கிலையும் கட் பண்ணிக்கலாம். நீட் வாக்கில் கட் பண்ணிட்டு ஒரு இது நடுவில் ஒரு கோடு போட்டால் போதும். இங்கே பாருங்கள், கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சாச்சு. நான் இதை ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, இலையும் சோம்பும் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கணும். பட்டை வீட்டில் வந்து நான் வந்து நான் மிக்ஸில் அரைச்சிக்க போகிறேன். இதை அரைச்சி இந்த வீடு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு, இதை இந்த வீடு இதில் போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இதை வந்து இந்த பட்டையெல்லாம் அரைச்சி போடுறதுனால தான், இல்லைன்னா கொஞ்சம் பல்லில் தட்டுப்படும். இதை அரைச்சிட்டோம்னா இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது போல் நம்ம அரைச்சி போட்டோம்னா நல்லா ஸ்மெல் வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோ. தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இந்த காய்கறியை போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிங்களை, கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு, முந்திரி போட்டுக்கங்க. இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம். இப்போ இது கூட புதினாவும் சேர்த்துப்போம். புதினா, கொத்தமல்லி. இப்போ அது பட்டாணியை மட்டும் இப்போ சேர்த்துக்காமல் அரிசி போடும் போது இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெந்துடுச்சு இது, அதனால். இப்போ காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியா வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம்ப்பா. எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த பாலை. இது ஏன்னா 1/2 கிலோ அரிசி நான் எடுத்தேன். இந்த 1/2 கிலோ அரிசி வந்து இந்த கோடு வரைக்கும் தான் வந்தது. இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு தான் அரிசி இருந்தது. அதனால் அந்த அளவுக்கே இப்போ ஒரு தண்ணி ஊற்றுறேன் பால். இப்போ வந்து 1/2 தண்ணி ஊற்றணும், அதுக்காக இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 1/2 கப்பு போல். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த மசாலா போடும் போது நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு இஞ்சி அப்புறம் இந்த புதினா பட்டலாம் அது கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால கைவிடாமல் கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலெல்லாம் நம்ம ஊற்றணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கணும். அது இப்போவும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அரிசி எடுத்து போடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு தேவைனாலும் உப்பு காரம்லாம் எல்லாம் இருக்கானு நம்ம செக் பண்ணிப்போம். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன் இல்லைங்களா, இப்போ இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம உப்பு போட்டுருவோம். இதை போட்டுட்டேன் நான்.
மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம கொதிச்ச பிறகு அரிசி போடுவோம். இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இது கூட அரிசியை சேர்த்துருவோம். நம்ம பீன்ஸ் கேரட்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இதில் பட்டாணி சேர்க்காம இருந்தேன் இல்லைங்களா, இப்போ பட்டாணி இதில் சேர்த்துப்போம். இதில் வந்து நம்ம தயிர் ஊற்றில் தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அதனால ஒரு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த எலுமிச்சைப்பழம் சாறை ஊற்றிடுவோம். இது ஊற்றிட்டு இது வந்து லைட்டாக புளிப்புக்காக தான் நான் இந்த எலுமிச்சைப்பழம் சாறு ஊற்றிருக்கேன். இது இப்போ வந்து வெயிட் போட்டாச்சு. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம்னா 5-லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் சிம்மிலே வச்சுருங்க. பாருங்கள் இது ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. இதை மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்காய் பால் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிவிக்கணும். வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.